வணக்கம் நேர்லே, நம்ம இன்றைக்கி அனலட்சுமி கிச்சனில் பார்க்க போகிற டிஷ் பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை சூப்பு, இல்லை முருங்கைக்கீரை தண்ணி சாறு அப்படின்னு சொல்லலாம். நான் வந்து முருங்கைக்கீரையை எடுத்து வச்சுருக்கேன், நல்லா கழுவி தண்ணியில் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதை போடும்போது நல்லா புழிஞ்சிட்டு போட்டுக்கலாம். இது தேவையான பொருள் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயமும் கொஞ்சம் பெரிய வெங்காயமும் கலந்து, மோஸ்ட்லி சின்ன வெங்காயம் தான் போடுங்க. நான் சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் கலந்து ஒரு ரெண்டு வெங்காயம் வச்சுருக்கேன், ஒரு அஞ்சு பச்சை மிளகாய், நாலு பச்சை மிளகாய் வச்சுருக்கேன், ஒரு வரமிளகா. காரம் வந்து இது மட்டும் தான் காரத்துக்கு போட போகிறோம், ஏன்னா இது சூப்பாகவும் குடிக்கலாம், நீங்கள் சாதத்துக்கும் போட்டு தண்ணி சாராக சாப்பிடலாம், அதுக்கு நம்ம வேறு எதுவும் தூளும் போட போகிறதில்ல. அதனால நான் வந்து பச்சை மிளகா கூட போட்டிருக்கேன், நல்லா பாதியாக கீறிடுங்க, அப்போ தான் ஃபுல் காரமும் உள்ளே இறங்கும். அது சூப்பாக கொடுக்கும்போது அந்த அந்த பச்சை மிளகாய் எடுத்துகிட்டு கொடுத்துட்டிங்கன்னா ஓகே, தண்ணி சாருக்கு பசஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ வேறு என்னங்கிறது பார்க்கலாம். அரிசி கிழங்கு தண்ணியை, அரிசி கிழங்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் கேட்கலாம் ஏன் அரிசி கிழங்கு தண்ணின்னு, உங்களுக்கே தெரியும் இப்போ ஃபேஸ் பேக் ஹேர் பேக் எல்லாமே அரிசி கிழங்கு தண்ணியிலையோ பண்ணுறாங்க. நம்ம முதல்ல ட்ரெடிஷ்னலாகவே நம்ம அம்மா எல்லாமே அரிசி கிழங்கு தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் வச்சுருந்தாங்க. இதுக்கு ரொம்ப நல்லது இது, இந்த தண்ணி சார் இருக்குது, அதனால் அரிசி கிழங்கு தண்ணியை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். நான் கடாயில் கடலெண்ணெய் விட்டுருக்கேன், ரொம்ப கம்மியாக தான் எண்ணெய் விட்டுருக்கேன், வெங்காயம் தாளிக்கிறதுக்கு மட்டும்தான். இப்போ கடுகு போட்டுடலாம். முருங்கைக்கீரை நிறைய டிஷ் பண்ணலாம். நான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு நான் தண்ணி சாறு காட்டுறேன், சூப்பு. இது 11 o'clock கூட நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு டீ ஜூஸ்க்கு பதிலாக கூட ஒரு நாள் இந்த சூப்பு எடுத்துக்கிட்டிங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு தேங்காய் ஒரு கால் மூடி தேங்காய் என்ன பண்ணியிருக்கேன், நல்ல மிக்சியில் இப்படி கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா சூப் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் இனிப்பாகவும் இருக்கணும், இதில் தண்ணி சாறு சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் சுகமாக இருக்கும் இல்லையா வயிற்றுக்கு, அதுக்காக தான் இந்த தேங்காவை திருவாமல் கொஞ்சம் மிக்சியில் போட்டு அடித்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் கடுகு வெடிச்சிருச்சு. நம்ம இந்த டைமில் கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம். இந்த மாதிரி சூப்புக்கெலாம் சீரகம் போட்டுட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், டைஜஷன் என்ஹான்ஸ் பண்ணும். இதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரைட்டவே இந்த பச்சை மிளகாவும், நீங்கள் வெறும் இப்போ வள மிளகா தான் இருக்குன்னா போடுங்க, வெள்ளன் மிஷின் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் வந்து ஏன் ரெண்டும் கலந்து போட்டேன்னா, நான் சாதத்துக்கும் இதை வச்சுக்க போகிறேன் அப்படிங்கும்போது, சாதத்துக்கு சேர்த்து சாப்பிடும்போது கொஞ்சம் காரம் வேணுங்கிறதுக்காக தான் ரெண்டையும் போட்டிருக்கேன். இது கொஞ்சம் வதங்கட்டும். நம்ம இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். நான் வந்து இது சூப் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ண போகிறேன், சாதத்துக்கும் யூஸ் பண்ணுறதுனால ஒரு மீடியமாக நான் உப்பு போடுறேன். நீங்களுமே உப்பு வந்து கேர்ஃபுல்லாக போடுங்க, சும்மா குடிக்கிறதா இருந்தால் உப்பு ரொம்ப கம்மியாக இருக்கணும், சாதத்துக்கு போட்டு சாப்பிட்றதா கொஞ்சம் கூட இருக்கலாம். இந்த முருங்கைக்கீரையில் வந்து நம்ம முருங்கைக்கீரை புளி குழம்பு, முருங்கைக்கீரை சாம்பார், தென் முருங்கைக்கீரையும் முட்டையும் போட்டு இந்த ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக ஒன்று செய்வாங்க, நான் அதுவும் பண்ணித்தரேன், அடுத்த வீடியோவில் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம தண்ணி சாதத்து ரெடி பண்ணலாம். இந்த வெங்காயம் வதங்கட்டும். இப்போ வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இன்னொன்று சின்ன வெங்காயம் போட நல்லா வாசம் இருக்கும். சின்ன வெங்காயமும் முருங்கைக்கீரும் ரொம்ப நல்லது, அந்த காம்பினேஷன் நல்லாயிருக்கும். இப்போ இந்த டைமில் நம்ம இந்த கீரையை புழிஞ்சு போடலாம். நல்லா காம்பெல்லாம் கிளியராக ஆஞ்சி வச்சுருக்கணும், நம்ம க்ளீன் பண்ணியிருக்கணும். அந்த காம்பெல்லாம் இருந்ததுன்னா சூப்பெல்லாம் குடிக்கும்போது ரொம்ப தொண்டை ஏதாவது பண்ணும், அதனால் ரொம்ப அந்த கேர்ஃபுல்லாக அதோடய காம்பெல்லாம் ஆஞ்சிட்டிங்களான்னு பார்த்துக்கோங்க. சப்போஸ் இது கூட பூ இருந்தாலும் போடுங்க, ரொம்ப நல்லது. இப்போ பாருங்கள் நான் முருங்கைக்கீரை ஃபுல்லாக போட்டேன். நம்ம ஒரு லேசாக ஒரு ட்விஸ்ட் கொடுத்துடலாம், இதுக்கு அப்சைட் டவுனாக திருப்பிடலாம். இப்போ இந்த முருங்கைக்கீரை வேகிறதுக்கு ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிடலாம், அதுக்கப்புறம் இந்த தேங்காய் இதை ஊற்றலாம். அப்போ தான் வந்து நல்லா அந்த பால் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த அரிசி கிழங்கு தண்ணியை நான் இதில் ஊற்றிடுறேன். தேங்காவை அரைச்சி ஊற்றுறதுக்கு அதுக்கு கொஞ்சோண்டு ஒரு ஹாஃப் டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க. இதை இப்போ நம்ம நல்லா மூடி வச்சிடலாம். மஞ்சத்தூள்லாம் வேண்டாம், பச்சை ஸ்மெல் அடிக்கும், இதுக்கு இது போதும், மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கலாம். இப்போ பார்க்கலாம், பாருங்கள் நல்லா கொதிக்குது. ஒரு சின்ன பெரட்டி விட்டுக்கோங்க, கலக்கி விட்டுக்கோங்க, எல்லா பக்கமும் இருக்கிறத எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு. இப்போ நம்ம இந்த தேங்காவை பாருங்கள், நான் எப்படி ஃபைனாக அரைச்சி வச்சுருக்கேன்னு பாருங்கள். நீங்கள் தண்ணி விட்டு கூட அரைச்சி வச்சுக்கலாம், நான் உங்கள்கிட்ட காட்டுறதுக்காக திருவி போட்டுறாதீங்க, அது வந்து இது சூப் குடிக்கும்போது தொண்டையில் இருக்கும். இது மாதிரி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். போட்டுட்டு கொஞ்சம் இதில்
தண்ணி விட்டு கலந்து போங்க. நான் அந்த அரிசிக்கான தண்ணி கொஞ்சம் வச்சுருக்கேன். அவ்வளோதான், இது ஒரு எல்லாம் சேர்ந்து ஒன்று கொதிப்பார் கலர் பாருங்கள், நல்லா குடிக்கிற பக்குவத்துக்கு வந்துடுச்சு. நீங்கள் வந்து எடுத்து குடிக்கும்போது அந்த வெறும் அந்த சூப்பாக லிக்விடாக எடுத்துக்கலாம், கொஞ்சோண்டு கீரை எடுத்துக்கலாம், பிசைஞ்சு சாப்பிட்றதா இருந்தால் மொத்தமாக போட்டு சாப்பிடலாம், பசங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம், காரமே இருக்காது, நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது உங்களுக்கு தெரியும். அயன்றுச்சு, இன்னும் ஒரு கொதி வரட்டும், அதுக்கப்புறம் இறக்கிடலாம். இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்குது, நீங்கள் பாருங்கள் எல்லாம் சேர்ந்து ஃபுல்லாக ஃபுல்லோட இதை சாரில் கொஞ்சம் முடி வச்சு எப்படி செட்டில் டவுன் பண்ணி வச்சுருங்க, நல்லா ஆறினோடனே கொடுங்க, அப்போ தான் ஃபுல் அந்தோடைய ஸ்ட்ரென்த்து நியூட்ரியன்ஸ் எல்லாமே அதுக்குள்ளே இறங்கும். இதை நீங்கள் சூப்பாக மேலேயும் குடிச்சிக்கலாம், பிசைஞ்சு சாப்பிட்லாம். ஒரு சூப்பரான கீரை சூப்பு, கீரை தண்ணி சாறு, அதுவும் முருங்கைக்கீரை தண்ணி சாறு நம்ம பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் இன்னும் சூப்பரான டிஷ்ஷோட மீட் பண்ணுவோம். நம்ம இந்த முருங்கைக்கீரை வரிசையிலேயும் இன்னும் நிறையா டிஷ் இருக்குது, அதெல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸில் போடுறேன். மறக்காமல் என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.